அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அகோரி பாபா அருள்னு ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவை பார்க்குறவங்க நிஜமாகவே கொடுத்து வச்சவங்க தான். என்ன அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்குது, அதே சமயத்தில் ஒரு அகோரி பாபாவால் அருளப்பட்ட இந்த மந்திரத்தை பயன்படுத்தினவங்க பல பேர் வெற்றி பெற்று இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை பற்றி கேள்விப்பட்டு இதை வந்து பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம். நீங்களும் பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்துக்கு வந்து ஒரு அதீத சக்தி இருக்குது. சிவபெருமானை வழிபடுறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக 100% பலன் கிடைக்கும். மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கும் இந்த மந்திரம் 100% பலன் கிடைக்கும், பலன் தரும். இந்த மந்திரத்தை வந்து யார் ஜபம் பண்ணுனாக்கா அளவற்ற அன்பு வச்சிருக்கிறவங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்களோ, அவங்கள வெறுத்துட்டு போயிட்டாலோ, இல்லது அவங்கள அவாய்ட் பண்ணாலோ இந்த மந்திரத்தை அவங்க பயன்படுத்தா நிச்சயமாக நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா திங்கக்கிழமை தான் நீங்கள் பண்ணணும். திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம், மற்ற நாட்களில் பண்ணக்கூடாது. திங்கக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே குளிச்சிருங்க, சுத்தமாக இருக்கணும். பூஜை ரூமில் கூட உக்காந்து பண்ணலாம், இல்லைனா தனிமையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாய் போட்டு உக்காந்து கூட பண்ணலாம். ருத்ராட்ச மாலை கண்டிப்பாக வேணும். ஒரு ருத்ராட்ச மாலை கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் 521 முறை ஜபம் பண்ணணும். 521 முறை ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட போய் அவங்களுக்கு தெரியாமல் இந்த மந்திரத்தை 3 வாட்டி சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் நடக்கிற அதிசயத்தை, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய விநாயக பெருமானையும் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க. சிவபெருமானை வேண்டுறதுக்கு மறக்காதீங்க. சிவபெருமானை நல்லா வேண்டிக்கோங்க. சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய எண்ணம் என்னவோ அதை மனசில் வச்சுக்கிட்டு சிவபெருமான்கிட்ட இந்த விஷயத்துக்காக நான் பண்ணுறேன், எனக்கு இது சக்ஸஸ் ஆகணும், உங்களுடைய அருளாசி வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. மந்திர சாப நிவர்த்தியெலாம் எதுவும் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பண்ணலாம். இதை வந்து மனசுக்குள்ளே ஜபம் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய காலத்தில் விழுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக ஜபம் பண்ணணும், வாய் விட்டு ஜபம் பண்ணணும். அது உங்கள் காதில் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க, மற்றவங்க காதில் விழுற மாதிரி பண்ணக்கூடாது. மனசுக்குள்ளே இந்த ஒரு மந்திரம் மாத்திரம் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு குறிப்புகளில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வாய் விட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். மொத்தம் 521 முறை ஜபம் பண்ணணும். பண்ணால் மந்திரத்துக்கு சக்தி ஏற்பட்டுவிடும். அதன் பிறகு நீங்கள் விரும்பும் நபரிடம் சென்று அவர்களிடம் முன்னால் அவர்களின் முன்னால் நின்று கொண்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே 3 வாட்டி ஜபிச்சு அவங்கள பார்த்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைப்பது. நிச்சயமாக சொல்வோம், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பெண்கள் கூட பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் கிட்டே இல்லை, பக்கத்தில் இல்லைனாக்கா மனசுக்குள்ளே அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இப்போ வந்து நம்ம இந்த திங்கக்கிழமை மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, அதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையெல்லாம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதற்குண்டான மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. சிவே வசம் ஹூம் வசம், பெயர் போடணும். மறுபடியும் வசம் ஹூம் சிவே வசம் வசமானய வசமானய ஹூம் பட். சிவே வசம் ஹூம் வசம் பெயர் வசம் ஹூம் சிவே வசம் வசமானய வசமானய ஹூம் பட். இது இந்த இடத்துல இந்த மந்திரத்தில் 2 வசமானய வரும், அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்குற மாதிரியே மந்திரத்தை அப்படியே பொறுமையாக ஜபம் பண்ணுங்கள். 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக அமைதியாக ஒரு இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பாதியிலெல்லாம் எந்திரிக்கக்கூடாது, மொபைல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டிங்கனாக்கா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள்.
இந்த மந்திரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வசியம் செய்யலாம். இதை மாத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.